இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஒரு காரோ பைக்கோ வாங்க போனோம்னா அது வந்து கண்டிப்பாக ஃபோர் ஸ்ட்ரோக்கை தான் இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி டூ ஸ்ட்ரோக் பைக்ஸும் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிற எமக ஆர்எக்ஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக்கில் தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா ஃபோர் ஸ்ட்ரோக் வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் அதாவது தௌசண்ட் சிசி மோட்டர் சைக்கிள்ஸில் கூட இப்போ ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் தான் இருக்குது இந்த டூ ஸ்ட்ரோக்கும் ஃபோர் ஸ்ட்ரோக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக் இந்த பேர்லேயே நமக்கு ஒரு பதில் கிடைக்குதுங்க ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும் அந்த பிஸ்டன் மேலும் கிளியும் போயிட்டு வரும் ஃபியூலும் ஏரும் உள்ள வந்து அது வந்து கம்பஷன் ஆகி அது எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போகிறத ஒரு சைக்கிள்னு சொல்லலாம் ஒரு பிஸ்டன் வந்து அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு சைக்கிள்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த சைக்கிளில் ஒரு ரொட்டேஷன் நடக்கிறது வந்து டூ ஸ்ட்ரோக் அதே சைக்கிளில் ரெண்டு ரொட்டேஷன் நடந்தால் அது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் இப்போ டூ ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஒரு சிலிண்டருக்குள்ள ஒரு பிஸ்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிஸ்டன் இப்படி கீழே வந்து இப்படி மேலே போகுது அப்படின்னாவே இது டூ ஸ்ட்ரோக் அதாவது கீழே வர்றது ஒரு ஸ்ட்ரோக் மேலே போகிறது ஒரு ஸ்ட்ரோக் இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்கை தான் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்னு சொல்லுவாங்க இதுவே நீங்கள் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிலிண்டருக்குள்ளே அந்த பிஸ்டன் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வந்து நாலு ஸ்ட்ரோக் நடக்கும் இந்த நாலு ஸ்ட்ரோக்கை தான் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் சொல்றாங்க டூ ஸ்ட்ரோக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கே இன்டேக்கும் கம்ப்ரஷனும் நடந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து ஒரு பிஸ்டன் வந்து மேலே போகும் மேலே போகிறப்ப இந்த இடத்துல கம்ப்ரஷன் நடந்துரும் இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏரும் ஃபியூலும் வந்து சேர்ந்துடும் திருப்பியும் இது வந்து ரெண்டாவது ஸ்ட்ரோக் ஆகும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி ஏரும் ஃபியூலும் உள்ள போயிடும் இந்த நாலு ஆக்டிவிட்டியுமே ரெண்டே ஸ்ட்ரோக்கில் நடந்து முடிஞ்சிடும் இதை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த டூ ஸ்ட்ரோக்கோட டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலிண்டர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு போர்ட் வந்துடும் ஒரு போர்ட் வந்து இன்லெட்டுக்கு இன்னொரு போர்ட் வந்து அவுட்லெட்டுக்கு இன்னொரு போர்ட் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு ஸோ ஒரு கிராங்க் ஷாஃப்ட்ல இருந்து எல்லாமே ஒரு சிலிண்டருக்குள்ளேயே இருக்கும் நாம டூ ஸ்ட்ரோக்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க பெட்ரோல் போடும்போது போது ஆயிலையும் சேர்த்து தான் போடுவோம் ஏன்னா பெட்ரோலோட சேர்ந்து ஆயிலும் கலந்து போயிட்டு இதோட லூப்ரிகேஷனை வந்து பார்த்துக்கும் ஸோ அதனால ஈஸியாக இது வந்து உள்ளே போய் ரெண்டே ஸ்ட்ரோக்கில் இதோட சைக்கிளை வந்து நடத்தி முடிச்சிடும் இதனால நமக்கு இம்மிடியேட்டாக பவர் கிடைக்கும் இதே ஃபோர் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் அதாவது வந்து இப்படி கீழே பிஸ்டன் இறங்குறப்ப ஃபியூலும் யாரும் உள்ளே வரும் ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்து கம்ப்ரஷன் அப்படியே அப்படி மேலே போகும் இங்கே கம்ப்ரஸ் ஆகி இங்கே வந்து பஸ்ட் பஸ்ட் ஆன உடனே மூணாவதுக்கு வந்து எல்லாமே கீழே இறங்கும் நாலாவதுக்கு வந்து அது எல்லாமே எக்ஸாஸ்டெல்லாம் வெளியே போகும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்டேக் வரும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் போயிட்டு போயிட்டு நாலு ஃபங்க்ஷனுமே தனித்தனியாக ரொம்ப க்ளீனாக பண்ணுறதுனால தான் அது அது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் ஏன் டூ ஸ்ட்ரோக்லேருந்து ஃபோர் ஸ்ட்ரோக் எல்லாரும் மாறினாங்க அப்படின்னா டூ ஸ்ட்ரோக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் ஃபியூல் எஃபிஷியன்சி அதாவது இந்த டூ ஸ்ட்ரோக்கில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் மேலே ஏறிட்டு கீழே இறங்கும் போது ஃபியூலும் ஏரும் கலந்து தான் மேலே போகுது அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் பக்கையும் ரெடியாக இருக்கும் ஸோ எக்ஸாஸ்ட் புகை அவுட்லெட் வழியாக வெளியே போகணும் ஸோ எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போகிற புகையோடு சேர்ந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃபியூலும் சேர்ந்து வெளியே போயிடும் ஸோ இதனால் தான் நம்ம வந்து ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறோன்னா அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலில் கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகுது சும்மாவே காற்றுல வெளியே போயிடும் இதனால் வந்து நம்மளுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் டூ ஸ்ட்ரோக்கில் ஆனால் ஃபோர் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபியூலை உள்ளே போடுறீங்களோ அதை முழுசாக எரிஞ்சு புகையாகி அந்த புகையும் க்ளீனாக வெளியே போயிட்டு திருப்பியும் எவ்வளோ ஃபியூல் வேணுமோ அந்த ஃபியூல் அழகாக உள்ளே வரும் இதனால் நம்ம எவ்வளோ ஃபியூல் போடுறோமோ அந்த ஃபியூலை முழுசாக யூஸ் பண்ண முடியும் ஃபோர் ஸ்ட்ரோக்கில் டூ ஸ்ட்ரோக்கில் இது ரொம்பவே வந்து செலவாகும் அதனால் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி டூ ஸ்ட்ரோக்கில் இந்த எக்ஸாஸ்ட் வழியாக ஃபியூலும் ஏரும் கலந்தே வெளியே போகிறதுனால இது வந்து எமிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிரியேட் பண்ணும் டூ ஸ்ட்ரோக்கில் ஆனால் ஃபோர் ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா அந்த எமிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் டூ ஸ்ட்ரோக்கில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னா மினிமலான ரொம்ப கம்மியான ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஒரே ஒரு சிலிண்டருக்குள்ளேயே மூணு போர்ட் இருக்கும் அந்த போர்ட்டுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் ஒரே ஒரு ஷாஃப்ட் இருக்கும் தனியாக வால்வெல்லாம் எதுவும் கிடையாது ஸ்பார்க் ப்ளக் மட்டும் இருந்தால் போதும் அதோட வேலையை முடிச்சிடும் அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த பிஸ்டனை நம்ம எந்த பொசிஷன்லாலேயும் வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஆயிலும் ஏரும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபோர் ஸ்ட்ரோக்குங்கிறது அப்படி கிடையாது ஃபோர் ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அதில் அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எட்டுக்கு மேலே வந்து ரெண்டு வால்வு வரும் கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது கேம் ஷாஃப்ட் இருக்குது அதுக்கு வந்து டைம் செயின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டிசைன் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக்கில் இருக்கும் அதே மாதிரி ஆயில் வந்து ரொம்ப தனியாக இருக்கும் ஆயிலுங்கிறது எல்லாமே வெளியே இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆனால் உள்ள இருக்கிற அந்த பிஸ்டன் குலரை ஒரு ட்ராப் ஆயில் கூட போகாது பிஸ்டனுக்கு கீழே இருக்கும் இந்த கம்பஷன் அந்த அந்த இடம் இடத்துல தான் போகும் அங்கே வந்து ஒரு பஸ்ட் தான் நடக்கும் அந்த பஸ்னால போயிட்டு போயிட்டு இருக்கும் இதனால வந்து ஒரு கிளீனான என்விரான்மெண்டா இருக்கும் ஸ்ட்ரோக் குள்ளர் டூ ஸ்ட்ரோக்ல நான் முன்ன மாதிரியே சிலிண்டர்ல வந்து இன்லெட்டும் அவுட்லெட்டும் இருக்கும் ஆனால் ஸ்ட்ரோக்ல வந்து சிலிண்டர்ல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சிலிண்டருக்கு மேல அதாவது சிலிண்டர் எட்டுக்கு மேல உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க

ஸ்ட்ரோக் யூஸ் பண்றப்ப ஆயிலும் நீங்க ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் போடுறப்ப ஆயிலும் சேர்த்து போட வேண்டியதா இருக்கும் ஆனா இப்போல்லாம் வந்து மார்க்கெட்ல டூ ஸ்ட்ரோக்கே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை பெருசா பாக்குறது இல்லை ஆனா பழைய ஆட்கள் இன்னுமே ஆர் ஹண்ட்ரட் மாதிரியான பைக்ஸ் வச்சிருக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக கவனித்து போட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஆர்எக்ஸ் சென்டர்ல தனியாக வந்து ஒரு ஆயில் டேங்கே இருக்கும் அதில் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபியூல் போகும்போது ஆயில் தனியாக போய் சேர்ந்துருங்க அதனால வந்து நிறைய பேர் எமகா பெட்ரோல் போடுறப்ப ஆயில போட மாட்டாங்க ஆனால் ஒருவேளை அந்த ஆயில் டேங்க்லையும் ஆயில் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து டேங்க் மூலியமாகவே ஆர்எக்ஸ் எக்ரில் வந்து ஆயிலும் சேர்த்து போட்டுருவாங்க ஃபோர் ஸ்ட்ரோக்கோட ஒரு ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டிசைன் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் இதனால மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டூ ஸ்ட்ரோக்கை கம்பேர் பண்ணும்போது டூ ஸ்ட்ரோக்கில் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோட மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் ஆனால் ஃபோர் ஸ்ட்ரோக்கில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்னதான் நம்ம டிஃப்ரென்ஸை பார்த்தாலும் ஃபோர் ஸ்ட்ரோக்கு நாலு ஸ்ட்ரோக்கில் கிடைக்கிற பவர் வந்து டூ ஸ்ட்ரோக்கில் ரெண்டே ஸ்ட்ரோக்கில் கிடைக்கிறதுனால அதோட இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இன்றைக்கும் ஆர் எக்ஸ் மாதிரியான பைக்குகளுக்கு வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த இனிஷியல் பிக்கப் கிடைக்கிறத வந்து ரொம்பவே விரும்புவாங்க மோட்டோ கிராஸ் மோட்டர் சைக்கிள்ஸில் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் இருந்தாலும் இன்றைக்கும் நிறைய டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் பயங்கரமாக பட்டையை கிளப்புது இன்றைக்கும் நிறைய மோட்டோ கிராஸ் ரேசஸில் டூ ஸ்ட்ரோக் இன்ஜினை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அது வந்து ரோடு லீகல் இல்ல கரெக்டா ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்றதுனால அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்க ஏதாவது ஒரு டூ ஸ்ட்ரோக் வெஹிக்கில ஓட்டிருக்கீங்களா அதோட பவர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரியான டெக்னிக்கல் வீடியோ இன்னும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் டீச்சியா அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி